ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மகாபாரதோட ஒரு மாபெரும் கதாநாயகன் ஆமாங்க மகாபாரதத்தில் எவ்வளவோ பேர் இருந்தாலும் நமக்கு எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச கர்ணனை பற்றின விளக்கங்களை பார்க்கலாம் கர்ணனுடைய மனைவி மற்றும் மகன்களை பற்றின விவரங்களை இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் வாங்க குந்திக்கு சூரிய பகவானோட அருளால் திருமணத்திற்கு முன்பே பிறந்தவர் தான் கர்ணன் குந்தி கர்ணனை வளர்க்காம ஆற்றில் விட அதிரதன் ராதா தம்பதியினர் கர்ணனை எடுத்து வளர்த்தினாங்க கர்ணனுக்கு அவங்க வச்ச பேர் வசுசேனன் கலைகள் அனைத்தையும் பயில்வதற்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தார் நம்ம வசுசேனன் ஆனால் அவர் தாட்சி குளத்தில் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே நிராகரிக்கப்பட்டார் சூரிய பகவான் தன் தந்தை என தெரியாமலேயே அவரை தன்னோட குருவாக ஏற்றுக்கிட்டாரு மேலும் சூரிய பகவான் மூலமாக நிறைய கலைகளை கற்றுக்கிட்டாரு துரோணரிடம் சென்று கலைகளை பயணிக்க வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அவர் நீ தாய்ச்சி குளத்தில் பிறந்தவனுக்கு நான் கற்றுத்தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு அதனால் துரோணர்கிட்ட நீங்கள் கலைகளை பயின்ற பரசுராமரிடம் சென்று அனைத்து கலைகளையும் கற்று நான் ஒரு பெரிய சக்தியாக அவங்க முன்னால் வந்து நிற்பனே சின்ன வயசுலேயே சபதமிட்டார் பரசுராமரை எடுத்து தான் ஒரு அந்தணன் என்று பொய்ய கூறி எல்லா கலைகளையும் கற்றுக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பரசுராமர் கர்ணனின் மடி மீது தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அர்ஜுனனின் தந்தையாகிய இந்திரன் ராட்சச வண்டு உருவில் வந்து கர்ணனின் தொடையை துளைத்து அதிலிருந்து பெருக்கு வருகிறது ஆனால் கர்ணன் தன் குருவின் தூக்கம் களையக்கூடாது என்பதற்காக பொறுத்து கொண்டு இருக்கும் பொழுது குருதியினை உணர்ந்த பரசுராமர் கண்விழித்து பார்த்து ஒரு அந்தணனுக்கு அளவுக்கு ஒரு மனோதைரியம் இருக்காது என்று கர்ணனை பார்த்து கேட்க கர்ணன் தான் ஒரு அந்தணன் இல்லை அப்படிங்கிறத ஒப்புக்கொள்கிறார் இதனால் கோபம் கொண்ட பரசுராமர் கர்ணனை சபிக்கிறார் அதாவது நீ கற்ற கலைகள் தகுந்த நேரத்தில் உனக்கு பயனளிக்காமல் நீ மறந்து போவாய் என கூற கர்ணன் வருந்தி தன்னுடைய நிலைமையை பரசுராமரிடம் இலக்கியுடன் பரசுராமர் மனம் மாறி நான் கொடுத்த சாபத்தை திரும்ப பெற இயலாது ஆனால் உனக்கு இரண்டு வரங்களை தருகிறேன் என்று சொல்லி அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த விஜயதனுசுவை கர்ணனுக்கு அவர் கொடுக்கிறாரு மேலும் இந்த உலகத்தை விட்டு நீ மறைந்தாலும் புகழ் என்றுமே நிலைச்சிருக்குன்னு சொல்கிறாரு அதனால தான் இப்போ கூட நம்ம கர்ணனை பத்தி பேசிட்டு இருக்கோம் கர்ணன் காட்டு வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது காட்டு மிருகம் என்று தவறுதலாக எண்ணி அம்பு அது ஒரு பசுவை கொன்று விடுகிறது உடனே அந்த பசுவோட உரிமையாளரான அந்தனர் ஒரு சாபம் கொடுக்கிறார் என் பசு இருந்ததைப் போல நிர்கதியான நிலையில் நீ இறப்பா என்று இந்த ரெண்டு சாபத்தோட முடியலைங்க மூன்றாவதாக அங்க தேசத்து அரசன் உடனே வீதியில் நகர்வளம் வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு குழந்தை தன்னோட இருந்த நெய் பாத்திரத்தை கீழே போட்டு உடைச்சிட்டு அழுதிட்டுருக்கோம் அப்பொழுது கர்ணன் அழாதப்பா உனக்கு நான் வேற ஒரு நெய் பாத்திரம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இல்லை எனக்கு அதே நெய் தான் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை அழுத உடனே வேறு வழி இல்லாமல் அந்த மண்ணில் சிந்தனை நெய்யை பிழிஞ்சி அந்த நெய்யை அந்த குழந்தைகிட்ட தராரு உடனே பூமாதேவி என்னை இப்படி கசக்கி பிழிஞ்சிட்டியே என்று கூறி மூன்றாவதாக அவங்க ஒரு சாபம் தராங்க நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னோட தேர்கள் மண்ணில் சிக்கும் என்று சாபத்தையும் கொடுக்குறாங்க கர்ணனை ஒரு சிலர் பொறாமைக்கரன் எனவும் கூறுறாங்க அதுக்கு தாங்க இந்த ஒரு தகவல் போர் வேண்டாம் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா அமைதி தூதுவராக கர்ணனிடம் செல்லும் பொழுது நீ குந்தியின் மூத்த மகன் பாண்டவர்களுக்கு நீ அண்ணனாவாய் நீ வந்து அதர்மையான கௌரவர் பக்கம் இருக்க வேண்டாம் பாண்டவரான அர்ஜுனோட சேர்ந்து நீ போர் புரிஞ்சினா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் வந்து சேரும் மேலும் யுதிஷ்டன் தர்மான் மிகவும் நல்லவன் நீங்கள் ஜெயித்த உடனே கண்டிப்பாக எல்லாருக்குமே நீ தான் சக்கரவர்த்தியாக ஆவ அதனால் அவங்க பக்கம் இருந்தே நீ இந்த பக்கம் வந்துருன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம கர்ணன் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா இவங்கெல்லாம் என்னோடய ரத்த உறவுகள் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் ஆனால் நான் கஷ்டப்பட்ட காலத்தில் தாழ்த்தப்பட்டவன் என தெரிஞ்சு என்னோட நிலையை உயர்த்தி என்னோடய மானத்தை காப்பாற்றினவன் என்னோட நண்பன் துரியோதனன் தான் இல்லை இன்னைக்கு வரைக்கும் நான் அவனோட சாப்பாட்டை தான் இருக்கேன் நான் அதனால் என்றைக்குமே செஞ்சோற்று கடன் மறக்க மாட்டேன் என்னை மட்டுமே நம்பி குருஷேத்திரப்பூரில் கலந்துக்கிறதா துரியோதனன் வாக்கு கொடுத்துருக்கான் அவனோட நம்பிக்கையை நான் கெடுக்க மாட்டேன் இது வரைக்கும் நான் துரியோதனோட நண்பனாக தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதிலிருந்து கர்ணன் பணத்துக்கோ இல்லை பதவிக்கோ ஆசைப்படாத ஒரு மா மனிதன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்போ நம்ம கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்னா தன்னோட வேலை நடக்காதனால குந்திகிட்ட போய் சொல்கிறாரு நீங்கள் போய் எப்படியாவது பேசி உங்கள் மகன் கர்ணன்கிட்ட ரெண்டு வரத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அது பிரகாரம் குந்தி கர்ணனை நேரில் சந்திக்கிறாங்க மேலும் அவங்க கர்ணன் கிட்டே ரெண்டு வரம் கேட்கறது என்னன்னா நீ நாகாஸ்திரத்தை ஒரு முறை தான் பயன்படுத்த வேண்டும் மேலும் உன்னோட தம்பிகளை நீ கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அது பிரகாரமே ஓகே சொல்லிடுறாரு கர்ணன் மேலும் நான் அர்ஜுனன் தான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு மேலும் தன்னோட தாயான குந்திக்கிட்ட நீங்க எனக்கு ரெண்டு வரம் தரணும் அது பிரகாரம் நான் தான் உங்களோட மூத்த மகன் நீங்கள் சொல்லக்கூடாது இது தெரிந்தால் எனக்கு துரியாதனுடைய நட்பில் பிரச்சனை வந்துடும் மேலும் நான் இறந்த உடனே என்னோட உடலை உங்கள் மடி மேலே வச்சு நீங்கள் அழுகணும் அப்படின்னு சொல்கிறாரு கர்ணன் வாங்கிய சாபமும் அவர் கொடுத்த வரங்களும் தான் அவரோட அழிவிற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு கர்ணன் மிகப்பெரிய கொடைவழல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அவர் செய்யாத ஒரு தானம் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் கர்ணன் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு சென்ற உடனே அவருக்கு கடுமையான பசி எடுத்திருக்கு ஆனா சொர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு பசி எடுக்காது நமக்கு ஏன் பசி எடுக்குதுன்னு கர்ணன் குழப்பத்தில் இருக்கும் பொழுது அங்கே வந்த நாரதர் முனிவர்கிட்ட இதற்கு நான் என்ன பண்ணணும்ன்ட்டு கர்ணன் கேட்கும் பொழுது உன்னோட ஆள்காட்டி விரைலை உன் வாயில வச்சுக்கோ உனக்கு பசி அடங்கிடும் அப்படின்னு சொல்றாரு என்னோட ஆள்காட்டி விரலுக்கு எப்படி அந்த சக்தி அப்படின்ட்டு கர்ணன் கேட்கும் பொழுது நாரதர் கர்ணா நீ பூலோகத்தில் எல்லா தானங்களையும் செஞ்ச ஆனால் அன்னதானம் செய்யலை ஒருத்தர் அன்னதான கூடத்துக்கு போகிற வழி எதுன்னு கேட்குறப்ப உன்னோட ஆள்காட்டி விரலை காட்டி இந்த வழியாக செல்லணும்னு சொன்னதால் உன்னோட ஆள்காட்டி விரலுக்கு அந்த ஒரு தனித்துவம்னு சொல்லியிருக்காரு கர்ணன் இதற்கு மிகவும் மனம் வருந்தி நாம் இந்த அன்னதானத்தை செய்யாமல் விட்டுட்டுமே ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு அதனால தான் பூலோகத்தில் வாழ்கிற எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யணுங்க தானத்திலே சிறந்தது தான் கர்ணனை போலவே தருமரும் தர்மவான் தர்மவான்தான் ஆனாலுமே கர்ணனையே எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பேசுகிறதுனால இதை விளக்குவதற்காக கிருஷ்ண பரமாத்மா செய்த ஒரு லீலை ரெண்டு பக்கமே தங்கக்காசுகளை குவியலாக குவிச்சு இந்த குவியலை மாலை நேரத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் தானம் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதை தருமர்கிட்ட கண்ணபிரான் கொடுக்குறாரு ஊரில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு அந்த தங்க காசுகளை ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்ருக்காரு தருமர் ஆனால் அந்த காசை அவரால் மாலை நேரத்துக்குள்ளே கொடுத்து முடிக்க முடியலை அதே போல் இரண்டு பொற்குவில்களை கர்ணன் கிட்டே கொடுக்குறாரு நம்ம கிருஷ்ணர் அப்பொழுது கர்ணன் இரண்டு பேரை கூப்பிட்டு இந்த இரண்டு குவில்களையும் நீங்கள் ரெண்டு பேரும் வச்சிங்கன்னு சொல்லி அந்த நிமிஷமே எல்லா தங்க காசுகளையும் தானம் பண்ணி முடிச்சிடறாரு அப்பொழுது கிருஷ்ணர் கூறிய விளக்கம் அதாவது நம்ம கையிலிருந்து கொடுக்கப்படுற தானம் கரெக்டாக குறிப்பிட்ட அளவு தான் எல்லாருக்கும் போகணுன்னு தர்மர் நினைக்கிறாரு ஆனால் அதே சமயம் கர்ணன் நம்ம இருந்த போகிற பொருள் அடுத்தவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போகலாம் அது நம்ம கையிலேருந்து போயிட்டாலே அது அடுத்தவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற அவருடைய ஒரு பரந்த மனப்பான்மை தான் இதற்கு காரணம் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் மேலும் அடுத்த வீடியோவில் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக கர்ணனுடைய காதல் மற்றும் அவரோட மனைவி ரொம்ப முக்கியமான கர்ணனுடைய ஒம்பது மகன்கள் பற்றிய விளக்கங்கள் முழுசும் அடுத்த வீடியோவில் கேட்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கர்ணனுடைய சிறப்புகளில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ மீட் அ கைன்